Hello friends, welcome to Hemi Hensi channel. இன்னைக்கு நாம ஹெல்தியான டேஸ்டியான ஒரு சீ ஃபுட் ரெசிபி தான் பார்க்க போறோம். மட்டி. மட்டி பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 1 கப் வேக வச்ச மட்டி எடுத்துர்க்கேன். வேக வச்சதுக்கு அப்புறம் அதுல உள்ள மண் இந்த மாதிரி கருப்பான டஸ்ட் எல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் ரிமூவ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி நீங்களும் எடுத்துக்கோங்க. அப்பதான் சாப்பிடும்போது நல்லா இருக்கும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு வாணல்ல 4 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு பொரிஞ்சதுக்கு அப்புறமா கறிவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கறிவேப்பிலை பொரிஞ்சதுக்கு அப்புறமா 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதா கட் பண்ணி உள்ள சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாயை பொடி பொடியா நறுக்கி உள்ள சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா 1 மீடியம் சைஸ் தக்காளியை பொடியா நறுக்கி உள்ள சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கி வரணும். அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. எல்லாமே நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுதோட வாசனை போகணும். அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுதோட வாசனை போனதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. நம்ம எடுத்து வச்சிருக்க மட்டியை உள்ளே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் ரெட் chilli பவுடர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்ததுக்கு அப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்தி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லயே வெச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேம்ல வைக்கணும்னு அவசியம் இல்ல. கலந்ததுக்கு அப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து ஒரு தடவை கலந்துக்கோங்க. இப்போ ஒரு மூடி போட்டு 10 நிமிஷம் போல வேக வச்சு எடுத்துடலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓபன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. எல்லாமே சூப்பரா வெந்து வந்திருக்குது. 2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 1-2 மினிட்ஸ் கலந்தா போதும். ஏற்கனவே மட்டி வேக வச்ச மட்டி தான். அதனால இதுக்கப்புறம் ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் இல்லை. 1-2 மினிட்ஸ் கலந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் வந்து சூடாக சர்வ் பண்ணுங்கள். நல்லா டேஸ்டாக இருக்கும். இதே ப்ரொசீஜரை நம்ம வந்து ஆத்து மட்டிக்கும் யூஸ் பண்ணலாம். ரெண்டுமே சூப்பராக தான் இருக்கும். இந்த ரெசிபியை நீங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக ஹெமி ஹென்சி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.